கார்கில் போரில் இந்தியாவுக்கு வெற்றி தேடித் தந்தது முஸ்லிம் ராணுவ வீரர்கள்தான் என்று உத்தரப்பிரதேச மூத்த அமைச்சர் பேசியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அகிலேஷ் யாதவ் தலைமையிலான உத்தரப்பிரதேச அரசில் மூத்த அமைச்சராக இருப்பவர் அசம்கான். ராணுவ வீரர்கள் அதிகளவில் வசிக்கும் காசியாபாத் தொகுதியில் போட்டியிடும் சமாஜ்வாடி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அசம்கான், கார்கில் போரில் இந்தியாவுக்கு வெற்றி தேடித் தந்தது முஸ்லிம் வீரர்கள்தான், இந்து வீரர்கள் அல்ல என்று குறிப்பிட்டார். கார்கில் की पहाड़ियों को फतह करने वाला कोई हिंदू नहीं था, बल्कि कारगिल की पहाड़ियों को नारा तकबीर अल्लाह अकबर कहकर फतह करने वाले मुसलमान फौजी थे. மத உணர்வை தூண்டும் விதமாக அசம்கானின் பேச்சு அமைந்திருப்பதாக காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. அதைத் தொடர்ந்து விளக்கம் அளித்த அசம்கான், ராணுவத்தில் முஸ்லிம்களின் பங்களிப்பை பாராட்டி பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்று கூறி தனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றார். இந்த விவகாரத்தில் தலையிட்டுள்ள தேர்தல் கமிஷன் அசம்கானின் முழு பேச்சு அடங்கிய டேப்பை ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளது.